திருமலை திருப்பதியில் நித்திய அன்னதான திட்டத்தில் மிகச் சிறப்பாக கோடானு கோடி பக்தர்களுக்கு வயிறார சாப்பாடு போடப்பட்டு வருகிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் பக்தர்கள் வரிசையில் நின்று காத்திருக்க வேண்டிய நிலை. ஏனென்றால் பந்தியில் குறைந்த அளவே மக்கள் அமர்ந்து சாப்பிடும் அளவில் மண்டபம் அமைந்திருந்தது. நம் கருணைக்கடல் திருவேங்கடவன் மெய்ஸில் இருக்கும் ஓர் அற்புத நாடகத்தை நடத்தினார். ஒரு நாள் மதியம் 2 மணி அளவில் திருமலை ஈவோ அலுவலகத்திற்கு ஒருவர் வந்தார். அங்கிருந்த உதவி செயலாட்சி தலைவரிடம், ஐயா, ஒரு வேண்டுகோள். இங்கு ஸ்ரீனிவாசனை தரிசனம் செய்ய பக்தர்கள் அன்னதான கூடத்தில் நீண்ட நேரம் காத்து இருக்கிறார்களே, கொஞ்சம் பெரிய மண்டபம் இருந்தால் இன்னும் நிறைய பேர் சாப்பிட முடியும் அல்லவா என்று கூறினார். அதற்கு அவர், நீங்கள் வரிசையில் நின்று சாப்பிட முடிந்தால் சாப்பிடலாம், இல்லை என்றால் செல்லுங்கள் என்று சற்று கோபத்துடன் கூறினார். ஐயோ, நான் எனக்காக சொல்லவில்லை, ஸ்ரீனிவாசனின் பக்தர்களுக்காகத்தான் கூறினேன் என்றார் இவர். அப்படியென்றால் நீங்களே ஒரு மண்டபம் கட்டி கொடுங்கள், அதில் நீங்கள் சொன்னபடி சாப்பாடு போடலாம் என்றார் அந்த அதிகாரி. உடனே அந்த பக்தர், சரி, புதிய அன்னதான கூடம் கட்டுவதற்கு என்ன செலவு ஆகும் என்றார். அதற்கு அந்த அதிகாரி மிகுந்த கோபத்துடன், ஓஹோ அப்படியா, ஒரு 25 கோடி கொடுங்கள், பெருசாக மண்டபம் கட்டி உங்கள் பெயரிலேயே சாப்பாடு போடலாம், போய் வேலையை பாருங்கள் சார் என்றார். உடனே அந்த பக்தர் தான் வைத்திருந்த கைப்பையில் இருந்த காசோலை புத்தகத்தை எடுத்து, 25 கோடிக்கு ஒரே காசோலையை யாரேனும் கொடுத்தால் நம்ப முடியுமா? ஆனால் அந்த உதவி செயலாட்சி தலைவர் வாயடைத்து போய் மிகுந்த அதிர்ச்சியுடன் வேர்த்து விறுவிறுக்க விரைந்து சென்று செயலாட்சி தலைவரை அழைத்து வந்து நடந்தவற்றை கூறினார். அவரும் ஆடிப்போனார். பின்னர் தாங்கள் யார் என்று மிகுந்த மரியாதையுடன் அவரை அமர வைத்து கேட்டார். அவர், ஐயா, நான் ஆரம்ப காலத்தில் மிகுந்த ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன், ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட குடும்பம். அப்படி இருந்தும் ஏழுமலை ஆண்டவன் மீது மிகுந்த பாசத்தையும் பக்தியையும் வைத்திருந்தேன். திருமலைக்கு ஒவ்வொரு முறையும் நடந்தே வருவேன். தர்ம தரிசனத்தில் எவ்வளவு நேரம் ஆனாலும் என் அப்பன் ஏழுமலையானை பொறுமையுடன் தரிசனம் செய்து எனக்கு ஒரு வழிகாட்டி நேர்மையுடன் நான் வாழ ஒரு தொழில் வேண்டும், அதில் லாபத்தில் சரிபாதி உன்னிடம் சேர்க்கிறேன் தந்தையே என்று வேண்டி பின்னர் இலவச சாப்பாடு வரிசையில் நின்று என் வயிறார சாப்பிட்டு செல்வேன். பின்னர் நடைபாதை வழியாக மலை இறங்கி வீட்டிற்கு செல்வேன். நாட்கள் செல்ல செல்ல பின்னர் என் தொழில் வளர்ச்சி அடைந்து இன்று மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் இது எல்லாம் என் அப்பன் ஏழுமலையான் சொத்து. இன்று வரை நான் தனியாகவே ஒவ்வொரு முறையும் நடந்தே மலைக்கு வந்து தர்ம தரிசனத்தில் நின்று தரிசனம் செய்து அவருக்கு சேர வேண்டிய பங்கை உண்டியலில் போட்டுவிட்டு அன்னதான கூடத்தில் வரிசையில் நின்று ஆனந்தமாய் சாப்பாடு சாப்பிட்டு விட்டு செல்வேன். நீங்கள் பலமுறை தினசரி பத்திரிகையில் அடையாளம் தெரியாத பக்தர் ஒருவர் உண்டியலில் 2 கோடி 3 கோடி ஒரே பண்டலாக போட்டுள்ளார் என்று செய்தி வெளியிட்டுள்ளீர்கள். அதை நான் தான் போட்டேன். ஏனென்றால் இதை தேவஸ்தான அதிகாரி வாயிலாக கொடுத்திருந்தால் என்னை மிகுந்த மரியாதை செய்து சிறப்பு தரிசனம் அளித்திருப்பார்கள். ஆனால் அதை நான் விரும்பவில்லை. எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய தந்தைக்கும் எனக்கும் உள்ள அந்த ஆரம்ப கால நினைவுகள் மாறிவிடக்கூடாது. இந்த பணம் என்னை என் பழைய வாழ்க்கையை மாற்றினாலும் நான் என்னுடைய நன்றியை மறக்காமல் இன்றும் 25 வருடங்களுக்கு முன் நான் எப்படி திருமலைக்கு வந்தேனோ அதை போலவே இன்றும் நடந்தே வந்து நடந்தே செல்கிறேன். என் நண்பர்களையோ என் உறவினர்களையோ நான் அழைத்து வந்தால் அவர்கள் எண்ணப்படி நான் மாற வேண்டும். இவ்வளவு வசதி இருந்தும் நடந்து செல்வதா, தர்ம தரிசனத்தில் காத்து இருப்பதா, இலவச சாப்பாட்டிற்காக வரிசையில் நிற்பதா என்று புலம்பி தள்ளுவார்கள். அதனால் தான் எப்பொழுதும் தனியாகவே வருவேன். இன்று தரிசனம் முடிந்து அன்னதான கூடத்தில் வரிசையில் நிற்கும் போது நிறைய பேர் வரிசையில் காத்து நிற்பதை பார்த்து இன்று திடீரென என் மனதில், இதைவிட பெரிய மண்டபம் இருந்தால் ஒரே நேரத்தில் நிறைய பக்தர்கள் அமர்ந்து சாப்பிட முடியும் அல்லவா, இந்த எண்ணத்தை என்னில் உருவாக்கியதும் என் தந்தை திருவேங்கடவன் தான் என்றார் அந்த பக்தர். அவர் சொல்ல சொல்ல அவரை சுற்றி இருந்த அதிகாரிகளின் கண்களில் நீர் அருவியாய் பெருகி பெருமாளின் லீலைகளையும் அவர் பக்தரின் பக்தியையும் பார்த்து வாயடைத்து அமைதியாய் நின்றிருந்தனர். அந்த அறையில் மின்விசிறியின் சப்தம் மட்டுமே இருந்தது. பின்புதான் அவர் ஆந்திர மாநிலத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் என்று அறிந்து ஆச்சரியத்துடன் அவரிடம், உங்கள் விருப்பப்படி புதிய அன்னதான கூடம் கட்டி உங்கள் பெயரையே அதற்கு வைத்து விடலாம் என்றனர். வேண்டாம் வேண்டாம், சாதாரண ஏழை என்னை செல்வந்தனாக வாழ வைத்தது இந்த திருமலை அப்பனே. இந்த பணம் என்னுடையதல்ல, ஏழுமலையானுக்கு சொந்தமானது. தேவஸ்தானம் விரும்பும் பெயரில் நடக்கட்டும் என்றதும் அதிகாரிகள் மெய்சிலிருத்து போனார்கள். ஒரே வருடத்தில் கட்டப்பட்ட இந்த புதிய அன்னதான கூடம் ஒரே நேரத்தில் 4000 பேர் அமர்ந்து சாப்பிடும் அளவிற்கு கட்டப்பட்டு அதற்கு மாத்ருஸ்ரீ தரிகொண்ட வேங்க மாம்பா அன்னதான கூடம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது ஆசியாவிலேயே பெரிய அன்னதான கூடமாகும். இதை கேட்கும்போதே நமக்கு மெய்சிலிருத்து போகிறதல்லவா. நன்றி.